Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல உள்ள பழ மரங்கள் அதுக்கப்புறம் பழச்செடிகள்லாம் எப்படி எப்படி நம்ம வச்சிருக்கோம் என்னென்ன பழச்செடிலாம் நம்மள்ட்ட இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பிளான்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்ட்ராபெரி பிளான்ட் தான். இந்த பிளான்ட் நான் எதுல வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் பாட்ல தான் நான் வச்சிருக்கேன். ரொம்பவே சின்ன பாட்டு தான். அந்த மாதிரி பாட்டில் நம்ம ஸ்ட்ராபெரி வைக்கும் போது தான் இந்த மாதிரி பழம் வந்து கீழே தொங்கும். அந்த மாதிரி தொங்கினா தான் அந்த பழம் வந்து வீணாக போகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்குலர் பாட்லையும் வச்சிருக்கேன். இந்த பாட்டில் இருக்கிற ஸ்ட்ராபெரி பிளான்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டாக தான் வச்சோம். இன்னும் காய் காய்க்க ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் வேறு ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் இது காய் காய்க்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அதனால் இது நம்ம இப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் சீசனுக்கு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் கொடி மாதிரி பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பிளான்ட்டோட ரன்னர்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம ஸ்ட்ராபெரி பிளான்ட்டை ப்ரொபகேட் பண்ணணும். இந்த ரன்னர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட் வரும். இந்த பிளான்ட்டை நம்ம மண்ணில் வைக்கும் போது அந்த ஒன்று ஒன்று தனித்தனி பிளான்ட்டாக மாறிடும். அடுத்து நம்ம வச்சிருக்கிற இந்த செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கொய்யாப்பழ செடி தான். இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கொய்யா, அப்படி இல்லைனா பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க. இந்த செடியை நான் வந்து மண்ணில் தான் வச்சிருக்கேன். இந்த செடியோட பழம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே ரெட் கலர், தோலும் வந்து மேலே ரெட் கலராக இருக்கும். உள்ள ஃப்ளஷும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பிங்கிஷாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக போகாது. நார்மலாக இருக்கிற கொய்யா மரம் மாதிரி ரொம்ப பெருசாகாது. ஒரு மீடியம் சைஸில் நின்று அதுலேயே நல்லா காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிளான்ட் தான் வாட்டர் ஆப்பிள் பிளான்ட்டு. இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்டட் பிளான்ட்டு. அதனால் இந்த பிளான்ட்டு சீக்கிரமே காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட் நம்ம கிளைமேட்டுக்கு ரொம்பவே நல்லா வளர்ந்து வரும். ஒரு நெல்லிக்கொக்கில் எப்படி வாட்டரியாக இருக்கோ அந்த மாதிரி தான் இந்த ஃப்ரூட் இருக்கும். இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 இன்ச் க்ரோ பேக்கில் தான் வச்சிருக்கோம் இந்த பிளான்ட்டை. அதில் இந்த பிளான்ட் நல்லா வளர்ந்து பழம் கொடுக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பிளான்ட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா மிராக்கல் பெரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வளராது. கொஞ்சம் பொதார் மாதிரி வளர்ந்து அதிலே பழம் வரும். இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு குட்டியாக ஒரு ஃப்ரூட் வரும். அந்த ஃப்ரூட்டை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம எந்த ஒரு பொருளை சாப்பிட்டாலுமே அது வந்து நமக்கு ஸ்வீட்டாகவே இருக்கும். அதாவது நம்ம ஒரு புளிப்பாவோ அப்படி இல்லைன்னா கசப்பாவோ நம்ம ஏதாவது ஒரு சாப்பிட்டாலோ அந்த பொருள் வந்து நமக்கு ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி தெரியுமா. இந்த பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ்லேயே நல்லா வளர்ந்து வர ஒரு சூப்பரான பிளான்ட் தான். அடுத்து நம்ம என்ன பழச்செடி வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்படாஸ் செரின்னு சொல்லக்கூடிய ஒரு செரி பிளான்ட் தான் இது. இந்த செடி பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக செரி பழம் காய்க்கும். இதோட பழம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ரெட்டிஷாக இருக்கும். இந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வளர்ந்து வரும். ஈஸியாக நம்ம இதை வளர்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட்டை நம்ம ரொம்ப கேர் பண்ணிலாம் பார்த்துக்க வேணாம். இதுக்கு நம்ம அப்பப்போ உரம் கொடுத்துட்டு தண்ணி கொடுத்துட்டு இருந்தாலே போதும். இந்த பிளான்ட் நல்லா சூப்பராக வளர்ந்து நிறையா காய் காய்க்கும். இப்போ இந்த செரி செங்காயாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஆரஞ்சிஷாக இருக்குது. இன்னும் பழுக்க பழுக்க பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெட் கலரில் சூப்பராக வளர்ந்துடும். இந்த செரி பழம் பார்த்தீங்கன்னா நம்ம மரத்திலே பழுக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம பிச்சு சாப்பிட்டோம்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே பிச்சு இதை பழுக்க வச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா திராட்சை செடி தான். இந்த செடி வந்து இப்போ தான் வாங்கி வச்சிருக்கோம். இது இப்போ தான் கொஞ்சம் நல்லாவும் நல்லா வேர் பிடிச்சி இப்போ தான் குருத்துலாம் புதுசாக வருது. நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது இன்னும் நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு பந்தல் போடணும். இதுக்கு பந்தல் போட்டு தான் நம்ம திராட்சை செடி வைக்கணும். அப்போ தான் இது நல்லா வளர்ந்து சூப்பராக காய் காய்க்கும். இப்போ இந்த திராட்சை செடி நான் வந்து க்ரோ பேக்கில் தான் வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பந்தல்லாம் போட்டுட்டு இதை நம்ம மண்ணில் எடுத்து வச்சிருவேன். அப்போ தான் இது நல்லா சூப்பராக வேகமாக வளரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட் தான். இந்த ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த சைஸ்லேயே காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிடும். இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 இன்ச் க்ரோ பேக்கில் தான் வச்சிருக்கேன். அதில் இந்த பிளான்ட் நல்லா வளர்ந்து வந்து காயெல்லாம் கொடுத்துட்ருக்கு. இந்த ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால இது கருகி போன மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஃப்ரூட்டோட டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நம்ம அரைநெல்லிக்காய் சாப்பிட்ற மாதிரி இந்த ஃப்ரூட் இருக்கும். இந்த ஃப்ரூட்டை நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். அதனால தான் இந்த ஃப்ரூட்டுக்கு ஸ்டார் ஃப்ரூட் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ்லேயே நல்லா சூப்பராக வளரும். நம்ம கிளைமேட்டுக்கும் நல்லா செட் ஆகி நல்லா வளர்ந்து வருது. நிறையா காய் கொடுத்துருச்சு. இப்போ சீசன் முடிகிறதுனால கம்மி காய் இருக்குது. அடுத்து நம்ம வச்சிருக்கிற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் தான். இந்த அத்திப்பழ செடி வச்சு ஒரு 6 மாதம் வருது. இதுக்கு முன்னாடி ஒரு 3 காய் காய்ச்சிது. இப்போ திருப்பி ஒரு 3 காய் காய்ச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கிராஃப்டட் பிளான்ட்டு. அதனால் நம்ம இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் தான் வச்சிருக்கோம். இந்த பக்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் இருந்தது. இன்னமும் இந்த பக்கெட்டில் ஒரு 1 இயருக்கு மேலே நம்ம வச்சிருக்கலாம். நல்லாவே சூப்பராக வளர்ந்து வரும். இந்த பிளான்ட்டையும் நம்ம ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம காய் வைக்கும் போது மட்டும் கொஞ்சம் உரம் கொடுத்துட்டா போதும். நல்லாவே இந்த பிளான்ட் வளர்ந்து வரும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழ செடி தான். இது வந்து தைவான் பிங்க் கொய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொய்யாப்பழ செடி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே காய்க்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நல்லாவே ஈல்டிங் கொடுக்கும். நல்லா சூப்பராக வளர்ந்து நிறையாவே காய் காய்க்கும். இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணில் தான் வச்சிருக்கேன். இதுக்கு உரம் மட்டும் நம்ம மாதத்துக்கு ஒரு டைம் கொடுத்தாவே போதும் இந்த பிளான்ட் நல்லாவே வளர்ந்து வரும். இந்த பிளான்ட்லாம் நான் எங்கே வாங்கினேன்னு உங்களுக்கு தெரியணும்னா நான் ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளி மாஸ் செடி. இதோட காய்
எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாத்துக்குடி மாதிரியே நல்லா ஒரு நாலஞ்சு பங்கு இருக்கும், நல்லா பெருசாகவே இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த செடி நம்ம வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இதுவும் பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் தான், இதை நான் மண்ணில் தான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 இயர் 1.5 இயர்ஸில் பழம் வைக்க ஆரம்பிச்சிடும். இந்த செடி பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் தான், அதனால் நம்ம இதை க்ரோ பேக்கில் வச்சு நல்லா மாடி தோட்டத்திலே வளர்க்கலாம். வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி வச்சு கட்டி விட்டுருக்கணும், ஏன்னா அதோட காய் வந்து பெருசாக இருக்கிறதுனால அது உடஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொய்யா மரம் தான். இந்த கொய்யா மரம் நாங்கள் வச்சு ஒரு 4-5 வருஷம் ஆகுது, அதுலேயே நல்லா வந்து பெருசாக வளர்ந்துருச்சு. இதோட கொய்யாக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசு பெருசாக காய்க்கும். இதை நாங்கள் மண்ணில் தான் வச்சுருக்கோம், நல்லா பெரிய மரமாகவே வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கொத்து கொத்தாக எப்போதுமே காய் காய்ச்சிட்டே இருக்கும், சீசன்லாம் கிடையாது, எப்போதுமே இது வந்து காய்ச்சிட்ருக்கு. இந்த மரத்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் தண்ணி மட்டும்தான் ரெகுலராக விட்டுட்டு இருப்போம். வெர்மி கம்போஸ்ட்டு எப்போயாவது நாங்கள் மந்த்துக்கு ஒன்ஸ் 2 மந்த் ஒன்ஸ் தான் போடுவோம், அதிலே இந்த காய் வந்து நல்லாவே காய்ச்சிட்ருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாங்காய் மரம் தான். இந்த மாங்காய் மரம் வச்சும் ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. இந்த மாங்காய் மரம் வந்து பார்த்திங்கன்னா குண்டு மாங்காய், நல்லா குண்டு குண்டாக காய் காய்க்கும், நல்லாவே பெருசாக காய்க்கும். ஒரு காய் வந்து எப்படியும் 1/4 கிலோவுக்கு மேலவே இருக்கும். இந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயாக சாப்பிட்றத விட நல்லா முத்துனதுக்கப்புறம் பழமாக சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பழத்துக்கு தான் இந்த மாங்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாங்காய் மரம் வச்சு 5 வருஷத்தில் இந்த மாங்காய் மரத்துக்கு நாங்கள் ஒரு டைம் கூட உரம் தரல, நல்லா தண்ணி மட்டும்தான் கொடுத்துட்ருப்போம். அதிலே இந்த மாங்காய் மரம் நல்லா சூப்பராக காய்க்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் செடி தான். இப்போ தான் இந்த செடியை வாங்கி வச்சுருக்கோம், நல்லாவே வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது இன்னும் 1 இயரில் பழம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த செடியும் பார்த்தீங்கன்னா மண்ணில் தான் வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணி கொடுத்தாலே போதும், அதிகமாக தண்ணி கொடுத்தாலும் இந்த செடி சீக்கிரம் வீணாக போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக்கும் கமெண்ட்டும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் சீக்கிரம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.